ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம ஊர்ல தான் நண்பா. நம்ம மாலை போட்டிருக்கோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம ஊர் மீனாட்சி அம்மன் கோயில்ல என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து 24 வருஷமா விளக்கு பூஜைன்றது நடந்துகிட்டு இருக்கு. 108 விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு நடந்துட்டு இருக்கும். அந்த இதுக்காக காலையிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்த கோடி மக்கள் எல்லாருமே பால் குடம் எடுப்பாங்க. பால் குடம், நிறைய சந்தனம், அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்கும். அது என்னன்றது இப்ப அபிஷேகம் பண்ணையில நான் ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. கோயிலுக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் யாரெல்லாம் எடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி, எங்கள் அப்பா, எங்கள் மாமா, அடுத்து எங்கள் அண்ணன், நிறைய பேர் எடுக்காங்க. நம்ம ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வட்டம் எப்பயாவது தான் அங்கே எடுப்பேன், அந்த மாதிரி நான் எடுக்கல. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. வந்து அப்படியே நம்ம கோயிலை ஃபுல்லாமே இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவில் வந்துட்டு நம்ம ஆற்றுலேருந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். அதை வந்துட்டு சுற்றி வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அந்த பால் குடத்தை வந்துட்டு இறக்குவாங்க. இறக்கி அந்த உள்ள பால், சந்தனம், அந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு ஐயப்பனுக்கு வந்துட்டு ஐயப்ப சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எங்கள் அப்பா அந்த நிற்காரு பாருங்க. இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒவ்வொரு ஆளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி வந்துடும், அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பால் குடம் வந்துட்டு இறக்கையில் அந்த சாமி வரும்ன்ற மாதிரி ஒரு ஐதீகம் எல்லாத்துக்குமே வரும். அந்த மாதிரி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை காமிக்கிற பாருங்க. ஐயப்பனை வந்துட்டு நல்லா ஜம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்குது இவங்க கொண்டு வந்த பக்த கோடி மக்கள் எல்லாருமே கொண்டு வந்த ஒவ்வொரு இது இன்க்ரீடியன்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர், இது வந்துட்டு பன்னீர் அபிஷேகம். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்க. பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, சந்தனம் ரெண்டு சிலை இருக்குது. ஒன்று வந்துட்டு பெருநண்டா ஐயப்பனுக்கு இருக்கிற சிலை, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பித்தாள சிலைனு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி மாலை போட்டு தீவாரணம் காமிப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் போர் அடிக்கும்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெய்யை பாருங்கள் எவ்வளோ ஒரு கட்டியாக இருக்குன்னு நெய். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டவள அபிஷேகம், மண்டவள தண்ணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மண்டவள தண்ணி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு திருநீர் அபிஷேகம். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம பூசுகிற திருநீர் தான், அதை வந்துட்டு ஐயப்பன் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு திருநீர் அபிஷேகம் மாதிரி. அதுக்கப்புறம் இது என்ன தடவை கட்டிக்கிட்டியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பஞ்சாமிரத அபிஷேகம். பஞ்சாமிரதம் நம்ம சாப்பிடுவோம்ல நார்மலாக, அந்த பஞ்சாமிரத அபிஷேகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தயிர் அபிஷேகம், கட்டியாக பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னடா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தாங்க எல்லாத்துக்கும் எல்லா அபிஷேகமும் முடிஞ்சு பாதி இது வந்துட்டு நான் ஆட் பண்ண போட்டிருப்பேன். நிறைய அபிஷேகம் நடந்துச்சுங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தீவாரணம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108 சங்குங்க, அதோட போட்டோ நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். 108 சங்கு சிவன் மாதிரி சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதோட ஒரு ராஜா சங்குன்ற மாதிரி ஒன்றை வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதை வந்துட்டு நம்ம தொட்டு கும்பிட்டோம். அதுக்கப்புறம் கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்பயுமே வட்ட வட்டம் அன்னதானம் மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அன்னதானம் போட்டிருக்காங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே. அந்த அன்னதானம் சாப்பிட்ற நிகழ்வு தான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுமக்கள் எல்லாமே சாப்பிட்லாம். நான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சாப்பிடணும். நாங்கள் கொஞ்சம் பரிமாறிட்டு அப்படியே நைஸாக எங்கிட்டு வந்து ஓரமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. எல்லாம் தரமாக இருக்கு. இங்கே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற 26 டிசம்பர் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 108 விளக்கு பூஜை நம்ம விளாத்திக்குளம் மீனாட்சி அம்மன் கோயிலில் மண்டல பூஜை மாதிரி மிக சிறப்பாக நடக்கும். அங்கே வந்துட்டு பஜனை கிஜனை எல்லாமே பாடி தரமான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். மறக்காமல் நம்ம விளாத்திக்குளத்தை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே வந்து நம்ம விழாவை வந்து சிறப்பிக்குமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே பாடி கொட்டுக்கிட்டுலாம் வச்சு வேற லெவலில் இருக்குங்க. இந்த ஃபங்க்ஷன் தரமாக நடக்கும் நம்ம ஐயப்பன் கோயில் மாதிரி. மறக்காமல் வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து சபரிமலை யாத்திரை விளாக்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா.